صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله صلاة الفاني رسول الله صلاة الله سلام الله على المهدي حبيب الله نيرين ميللكم لي نيرتان إذي أريني نيرككم لبر اللي إلهي أنا كارل صريباي صلاة الله سلام الله على الفاني رسول الله كنز المخفي أنا بنيم خاتم النبي عبد بنيم خادم القوم يكا بيني إلهي أنا كارل صريباي صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله كان النيرين جمند كان ذا البيد ميند كامل هالكور نر أندر إلهي أنا كارل صريباي صلاة الله سلام الله على الفاني رسول صلاة الله سلام الله على الماهي حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குணசீலர் சன்மார்க்கப் போதகர் شفيع المذنبين رحمة للعالمين سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنور هل ميدلوم أنور هل أي فين بتري والد ويريا نيلي أي بتر أتما صحابا كل تابعين كل تبع التابعين كل أولياء كل مشايخ مارهل كريباها இவ்விடத்தின் நிஸ்தாபகர் அபுல் இர்பான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அருந்தவ புதல்வர் ஷம்ஷுல் உரபா
شيخي أبي زينين عبد الرؤوف المصباحي الكاتاني أطال الله بقاء أنور الميد لم أرداه இப்புனிதமான மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உஸ்தாதுமார்களே, ஏனைய உலமாகுகளே, இம்மஜ்லிஸை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்று புகாரி ஷரீப் ஆரம்பிக்கப்பட்டு 40வது வருடமாக 26வது இரவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் புனிதமிகு புகாரி ஷரீஃபின் 26வது ஜுஸ்விலே பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை அள்ளி தந்திருக்கின்றார்கள். அதிலே பல ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் வாழ்நாளில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கேட்ட பிரார்த்தித்த துஆக்கள் சம்பந்தமாக பல ஹதீஸ்களை எங்களுக்கு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் அருளி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் வாழ்நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பல பிரார்த்தனைகளை பல துஆக்களை கேட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சஹாபா தோழர்களுக்கும் பல துஆக்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், துஆவின் சிறப்பை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆவின் சிறப்பை பற்றி கூறுகின்றார்கள், அத்துஆ ஹுவல் இபாதத்துன், துஆ என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பிரார்த்திப்பது என்பது இபாதத், ஒரு வணக்கமாகும். சும்மா கரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு கூறுகின்றான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உதுஊனி அஸ்தஜிபு லகும், அடியார்களே என்னை அழையுங்கள், என்னிடம் துஆக்களை பிரார்த்தனைகளை கேளுங்கள், அஸ்தஜிபுலக்கும், உங்களுக்கு நான் பதில் கூறுவேன், உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் வாழ்நாளில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதிகமாக துஆக்களில் ஈடுபட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள். وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم انه كان يقول நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னவென்று, اللهم اني اسالك, இறைவா உன்னிடம் நான் கேட்கின்றேன், அல் ஹுதா நேர்வழி, வத்துகா இன்னும் இரையச்சத்தையும் கேட்கின்றேன், வல் அஃபாப இன்னும் ஆபியத்தையும், வல் கினா இன்னும் செல்வத்தையும் கேட்கின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல,
அவர்களினுடைய தோழர்களுக்கும் சஹாபா தோழர்களுக்கும் துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், வ அன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் கான அக்ஸர் துஆ இன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிரார்த்தனைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு? அல்லாஹும்ம ஆதினா ஃபித்துனியா ஹஸனதன், இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, வஃபில் ஆஹிரதி ஹஸனதன், இன்னும் ஆஹிராவிலும் நல்லதையே தருவாயாக, வகினா அதாபன்னார், இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அதிகமாக அவர்களுடைய வாழ்நாளில் இந்த துஆவை ஓதி இருக்கின்றார்கள். சஹாபாக்களையும் ஓதும்படி கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டுமா? நபிமார்கள் மஸூமீன்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களின் செயல்களில் இருந்தோ அவர்களின் சொல்களில் இருந்தோ பாவங்கள் வெளியாகாது. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரக வேதனையில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுக்கு தேடவில்லை, எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய சஹாபா தோழர்களுக்கும் துஆ செய்திருக்கின்றார்கள். عن انس رضي الله تعالى عنه قال انس رضي الله تعالى عنه அன்னவர்கள் கூறுகின்றார்கள், قالت امي, என்னுடைய தாய் கூறுகின்றார், انس رضي الله تعالى عنه அன்னவர்களுடைய தாய் உம்மு சுலைம் رضي الله تعالى عنها, இவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருச்சபைக்கு வருகின்றார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹாதிமுக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பணியால் அனஸ் இதோ இருக்கின்றார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய வேலையால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், உதுல்லாஹ லா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு துஆ செய்யுங்கள் நாயகமே என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வினவுகின்றார்கள். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல்லாஹும்ம, இறைவா, அக்ஸிர் மாலஹு, அவர்களுடைய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களுடைய செல்வத்தை நீ அதிகமாக்குவாயாக, வ வலதஹு, அவர்களுடைய பிள்ளைகளையும் நீ அதிகமாக்குவாயாக, வபாரிக்லஹு ஃபீமா அதைதா, நீ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீ அருள் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஹாதிமுக்கு, அவர்களுடைய பணியாளுக்கு
துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். இன்று நாம் ஷேகுமார்களிடத்தில் தங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை ஷேக் அன்னவர்களிடத்தில் கொண்டு சென்று துஆ செய்யும்படி கேட்கின்றோம். அவர்களும் துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவின் பரக்கத்தினால், அந்த ஷேகுடைய அந்த துஆவின் பரக்கத்தினால் அந்த பிள்ளைக்கு அருள் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்திருக்கின்றார்கள், சஹாபா தோழர்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆவிற்கு, அவர்களின் பிரார்த்தனைக்கு திரைகள் கிடையாது. எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு திரைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இரு கரங்களை உயர்த்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அள்ளி கொடுப்பான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இரு தோட்டங்கள் இருந்தன. சஹாபா தோழர்களுக்கு பல தோட்டங்கள் இருந்திருக்கின்றன. அந்த தோட்டத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இரு தோட்டங்கள் இருந்தன. அந்த தோட்டத்தில் வருடத்திற்கு இருமுறை பழங்கள் காய்க்கும். ஏனைய சஹாபா தோழர்களுடைய ஏனையவர்களுடைய தோட்டத்தில் வருடத்திற்கு ஒரு முறைதான் பேரித்தம்பழங்கள் காய்க்கும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத். அது மாத்திரமல்ல, வலதஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு 100க்கும் அதிகமான பிள்ளைகள் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹபீப். அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் அன்பராக காதலராக இருந்திருக்கின்றார்கள். காரணம், ஏனைய நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. ஹபீபுல்லாஹுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. உதாரணமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நண்பர். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய நபிமார்களை ஏனைய நபிமார்களுக்கு கட்டளையிடுவான். அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கட்டளையை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய காதலரான அன்பரான ஹபீபுல்லாஹ்வினுடைய கட்டளையை எதிர்பார்த்தவனாக இருப்பான். இதுதான் ஹபீபுல்லாஹுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுத்து பலியிடும்படி கட்டளையிட்டான். அதன்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுத்தார்கள். இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய நபிமார்களுக்கு கட்டளையிடுவது. ஆனால் ஹபீபுல்லாஹ் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திற்கு கட்டளையிடுகின்றார்கள். என்னவென்று, இன்று நாம் கஅபத்துல்லாஹ்வை கிபிலாவாக முன்னோக்கி தொழுகின்றோம்.
அன்று காபத்துல்லாஹ் கிபிலாவாக இருக்கவில்லை, பைத்துல் மக்தீஸ் கிபிலாவாக இருந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் ஹபீபுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்க விரும்புகின்றேன். உடனே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்கின்றான். இதுதான் ஹபீபுல்லாஹ்விற்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களுக்கு அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், கண்ணில் உள்ள பரக்கத்தை சஹாபாக்கள் பெற வேண்டும், சஹாபாக்கள் பரக்கத்து நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக துஆ செய்தார்கள். அனில் ஜாது புனு அப்துர் ரஹ்மான் கால் சமிஉது சாயிப பின யஸீத் யகூல் ரலியல்லாஹு தஆலா ஸஹபத் பி ஹாலதி, என்னுடைய மாமி என்னை அழைத்து சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சபைக்கு. கூறுகின்றார்கள், இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான அந்த மஜ்லிஸுக்கு அழைத்து செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், இன்ன பின உஹ்தி, இவர் என்னுடைய சகோதரியின் மகன், வஜியுன், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் நாயகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவியதும் ஃபமஸஹ ரஸி, என்னுடைய தலையை தடவினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வதஆலி பில் பரக்கதி, பரக்கத்தை கொண்டு எனக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் துஆ செய்தார்கள். சும்மா பின்பு தவல்லா, வுது செய்தார்கள். ஃபஷரிபுது மின் வலூஇஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த அந்த முபாரக்கான தண்ணீரிலிருந்து நான் குடித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த தண்ணீரை சஹாபாக்கள் அருந்தி இருக்கின்றார்கள். காரணம், சஹாபா தோழர்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பொருட்களில் பரக்கத்து இருக்கின்றது, அருள் இருக்கின்றது என்று சஹாபா தோழர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த தண்ணீரை குடித்தார்கள். சும்மா பின்பு குந்து ஹல்ப லஹ்ரிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகு பக்கம் பிடரி பக்கம் நான் சென்றேன், எழுந்து நின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிடரியில் இருந்த ஹாதமுன் நுபுவா என்ற நபிமார்களின் முத்திரையை, நபித்துவத்தின் முத்திரையை நான் பார்த்தேன். பித்தானை போன்று இருந்தது, அதாவது சுருண்ட முடி பின்பகுதியில் இருந்தால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இருந்தது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு பட்டனை போன்று, ஷர்ட்டில் உள்ள பட்டனை போன்று இருந்தது என்று அந்த சஹாபி கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த சஹாபிக்கு துஆ செய்தார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவிற்கு திரை கிடையாது, ஷேகமார்களின் துஆவிற்கு திரைகள் கிடையாது, அவுலியாக்களின் துஆவிற்கு திரைகள் கிடையாது. அன்னாரிடம், அன்னவர்களிடம் துஆ கேட்கலாம், கேட்டால் கபூலாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் சுவரும் காயிமா, நிறுத்தப்பட்ட பொம்மையை போன்று இருக்கும். காரணம், எங்களுடைய துஆவில் இஹ்லாஸ் இல்லை,
நாங்கள் தூய்மையாக துஆக்கள் கேட்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உளத்தூய்மையுடன், சஹாபா தோழர்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் உளத்தூய்மையுடன் துஆக்களை கேட்பார்கள். அல் அஅமாலு சுவரும் காயிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருளி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அல் அஅமாலு சுவரும் காயிமா, துஆக்கள் அமல்கள் என்பது, எங்களுடைய அமல்கள் என்பது சுவரும் காயிமா, நிறுத்தப்பட்ட பொம்மையை போன்றது. கடைகளில், பிடவை கடைகளில் பொம்மைகளை வைத்திருப்பார்கள், அவ்வாறான பொம்மைகளை போன்றது. அருவாகுஹா, அதனுடைய ரூஹுகள் எது தெரியுமா? வுஜூது சிர்ரில் இஹ்லாசி பீஹா, இஹ்லாசுடன் செய்வதுதான். எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் இஹ்லாசுடன் செய்தால் அந்த அமலுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் நன்மை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக துஆ செய்ததில் ஒன்றுதான். வான் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன துஆ, நிச்சயமாக துஆக்கள் என்பது மௌகூஃபுன், தரிபடக்கூடியது. பைன சமாஇ வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் எங்களுடைய துஆக்கள் தரிபடுகின்றன. லா யஸ்அது மின்ஹா ஷைஉன் ஹத்தா துஸல்லி அலா நபீக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாத வரை அந்த துஆ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் போய் சேராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அன்னவர்களின் பேரில் நாம் துஆ செய்ய வேண்டும், அன்னவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறினால்தான் அந்த துஆ கபூலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். وعن فلالة بن عبيد رضي الله تعالى عنه قال بينما رسول الله صلى الله عليه وسلم قائد نبي صلى الله عليه وسلم அன்னவர்கள் எங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இத் தகல ரஜுல், ஒரு மனிதர் வந்தார். فصلى தொழுதார். فقال اللهم اغفر لي وارحمني, يا الله என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி இன்னும் எனக்கு ரஹமத்து செய்வாயாக என்று அந்த மனிதர் தொழுது முடிந்ததும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அஜில்தயா அய்யுஹல் முஸல்லி, அவசரப்பட்டுட்டீங்க தொழுகின்றவரே, தொழுதவரே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இதா செல்லைத்த, நீங்க தொழுதால், நீங்க அமர்ந்தா, தொழுது முடிஞ்சு அமர்ந்தா, பஹமிதில்லா பிமாஹுவ அஹுலு, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் புகழுங்கள். பிமாஹுவ அஹுலுஹு, அவனுக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய துஆவிற்கு ஏற்றாற்போல் அவனை புகழுங்கள். வசல்லி அலைய, பின்பு என் மீது சலவாத்து சொல்லுங்கள். சும்மது, பின்பு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டு சஹாபா தோழர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். சும்ம சல்லா ரஜுலுன் ஆஹர் பஅத ஜாலிக, அந்த சம்பவம் நடந்து முடிந்ததன் பிறகு வேறொரு மனிதர் தொழுவதற்காக வருகின்றார். தொழுது முடிந்து ஃபஹமிதல்லாஹ்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கின்றார்கள். வஸல்லா அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். ஃபகால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், ஐயுஹல் முஸல்லி, தொழுகின்றவரே, உதுஉ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், துஜப், பதிலளிக்கப்படுவீர்கள். காரணம் என்ன? துஆவிக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அந்த ஒழுங்குமுறைப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்தால் அது கபூலாகும். முதலில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ வேண்டும். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் ஸலவாத் கூற வேண்டும். அதன் பிறகு எங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் கூறி எங்களுடைய துஆக்களை முடிக்க வேண்டும். அப்படி முடித்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரக்கத்தை கொண்டு. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் நாம் ஸலவாத் கூறுகின்றோம். அவுலியாக்களை நாம் அதில் வசீலாவாக வைக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நெருக்கமானவர்களை கொண்டு நாம் துஆ செய்தால் எங்களுடைய துஆக்கள் கபூலாகும். ஒருமுறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், அன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரஜுலன், ஒரு மனிதன் ஜாஅ, வந்தார், பதகல ஸஃப, பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகையில் வந்து நுழைந்தார். நுழைந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த சஹாபிக்கு வகத் ஹவஸஹுன் நஃபஸ், அந்த சஹாபிக்கு மூச்சு ஏற்பட்டது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த சஹாபி அன்னவர்களுக்கு மூச்சு ஏற்பட்டது. பக்கால அந்த சஹாபி கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்று அந்த சஹாபி ஓதுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தொழுகை முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், கால் ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பில் கலிமாத், சஹாபா தோழர்களே, யாரு இந்த துஆவை ஓதியது? உங்களில் இந்த துஆவை ஓதியவர் யார் என்று சஹாபா தோழர்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அரம்மல் கௌம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சஹாபா தோழர்கள் மௌனித்தவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அரம்மல் கௌம் மௌனமாக இருந்தார்கள். பகால திருப்பி கேட்கின்றார்கள், ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பிஹா, அந்த துஆவை ஓதியது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டதும் சஹாபா தோழர்கள் மௌனித்தவர்களாக இருந்தார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் பிழையாக ஓதிவிட்டோமோ என்று அஞ்சியவர்களாக சஹாபா தோழர்கள் நின்றார்கள். فَإِنَّهُ لَمْ يَكُلْ بَأْسًا, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை, அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபகால ரஜுலுன், அப்பொழுது ஒரு மனிதர் சொன்னார். சஹாபா தோழர்களில் ஒரு தோழர் கூறுகின்றார், ஜிஅது, நாயகமே, நான் வந்தேன், பள்ளிக்கு தொழுவதற்காக நான் வந்தேன். வந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது வகது ஹவசனி என் நஃபசு, நாயகமே, எனக்கு மூச்சு ஏற்பட்டது.
எனக்கு மூச்சு ஏற்பட்டது, என்னால் தொழ முடியவில்லை. பகுல்துஹா, நான் அந்த துஆவை ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஓதினேன் நாயகமே என்று அந்த சஹாபி கூறுகின்றார்கள் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. பகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், லகத் ரஐது, நான் கண்டேன், இஸ்னை அஷர மலக்கன், 12 மலக்குமார்களை நான் கண்டேன். அவர்கள் அந்த சலவாத்தை, அல்லாஹ்வை புகழ்ந்ததை கொண்டு செல்வதற்காக எபுததிரூனஹா முந்திக் கொள்கின்றார்கள், போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் இந்த துஆவை கொண்டு போய் சேர்ப்பது என்று மலக்குமார்களுக்கு இடையில் போட்டி. ஐயுஹும், அவர்கள் எர்பஹா, அந்த துஆவை உயர்த்தி சென்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் 30 மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டதாக என்று கூறப்படுகின்றது. அப்படி என்றால் துஆவின் மூலம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் துஆ செய்வதின் மூலம், வலிமார்களிடத்தில் துஆ கேட்பதன் மூலம் எங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா தோழர்களுக்கு துஆ செய்து நோய் நிவாரணம் பெற்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே துஆவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் சிறப்பை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன் ஹுமைதின் அன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹாதிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல ஆண்டுகளாக ஹிதுமத்து செய்த பாக்கியத்தை பெற்றவர்கள், சஹாபா தோழர்களில் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹிதுமத்து செய்தவர்களில் ஒருவர். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மர்ரபி அஅராபி, ஒரு அரபியின் பக்கத்தில் நடந்து சென்றார்கள். வஹுவ யதுஉ ஃபீ ஸலாத்திஹி, அவர்களுடைய அந்த சஹாபியினுடைய அந்த அரபியினுடைய தொழுகையில் துஆ செய்கின்றார். வஹுவ யகூல், அவர் துஆ செய்கின்றார், யாமல்லா தராஹுல் உயூன் வலா துகாலிதுஹுல் லுனூன் வலா யஸிஃபுஹுல் வாஸிஃபூன் வலா துகையிருஹுல் ஹவாதிஸ் வலா யஹ்ஷத் தவாயிர் يعلم مساكيل الجبال ومكائل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره اجعل خير عمري اخره وخير عملي خواتمه وخير ايامي يوم القاك فيه என்று துஆ செய்கின்றார். பெரியதோ துஆ. இதனுடைய தமிழ் அர்த்தத்தை கூறுவதாக இருந்தால் நேரம் நின்றுவிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் புகழ்கின்றார்கள். இதுதான் இதனுடைய சுருக்கம், இந்த துஆவினுடைய சுருக்கம் இதுதான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கின்றார்கள். ஃபவக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அஅராபியின் ரஜுலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதரை, சஹாபா தோழர் ஒருவரை அந்த துஆவை கேட்ட அந்த அரபியை, அந்த சஹாபியை அழைத்து வரும்படி கூறுகின்றார்கள். ஃபகால இதா ஸல்லா ஃபஅத்தினி பி, அவர் தொழுவிட்டு இருந்தாருன்னா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. ஃபலம்மா ஸல்லா அதாஹு, அந்த சஹாபி தொழுது முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வருகின்றார். وقد كان اهدي لرسول الله صلى الله عليه وسلم ذهب من بعض المعادن, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த நேரத்தில் தங்கங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் தங்கம் இருந்தது.
அந்த சஹாபி பலம்மா அதாஹுல் அராபியு அந்த சஹாபி வந்த பொழுது அந்த தங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு வகால மிம்மன் அந்த அராபி, அரபியே நீங்க எந்த குலத்தை சார்ந்தால், நீங்க எங்க என்று கேட்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கால அந்த சஹாபி கூறுகின்றார்கள், மிம்பனி ஆமிர் இப்னி ஸஅஸா, நான் பனு ஆமிர் குலத்தை சார்ந்தவன் நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த சஹாபி கூறுகின்றார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், ஹல் தத்ரி லிமா வஹபத்து லக ஸஹப, உங்களுக்கு நான் என்னிடமுள்ள தங்கத்தை எதற்காக தந்தேன் என்று நீங்கள் அறிவீர்களா என்று அந்த சஹாபியிடம், அந்த அரபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அந்த சஹாபி கூறுகின்றார், கால லிர்ரஹ்மி பைனனா வ பைனக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள உறவிற்காக, அந்த உறவை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் எனக்கு இதை தந்தீர்கள் என்று அந்த சஹாபி கூறுகின்றார். அந்த அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கூறுகின்றார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அரபியை பார்த்து கூறுகின்றார்கள், இன்னலில் ரஹ்மி ஹக்கன், உறவுக்கு நிச்சயமாக உறவுக்கு ஹக் இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் நான் எதற்காக தந்தேன் தெரியுமா, இந்த தங்கத்தை உங்களுக்கு நான் எதற்காக அன்பளிப்பு செய்தேன் தெரியுமா, அல்லாஹு சுப்ஹானஹுவத்தஆலாவை அழகாக புகழ்ந்ததற்கு, அழகாக புகழ்ந்ததற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அரபிக்கு தங்கத்தை கொடுத்தது காரணம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அழகாக புகழ்ந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அவர்களில் பிரார்த்தித்தார்கள், தங்களுடைய தேவைகளை கேட்டார்கள். அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு தங்கத்தை அன்பளிப்பு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைத்த அந்த தங்கத்தை அன்பளிப்பு செய்தார்கள். இன்னும் ஒரு சஹாபி கூறுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவின் பரக்கத்தை பற்றி, துஆவின் சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கூறுகின்றார்கள். அனில் ஜுஐத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஐது சாஇப் இப்னு யஸீத், இவர்களுக்கு 94 வயதாக இருந்தது, ஜல்தன் மொத்ததிலன், அவர்கள் கூன் விழாதவர்களாக, வயது வந்தால் கூன் விழும், கூன் விழாதவர்களாக இருந்தார்கள். ஃபகால அவர்கள் சொல்கின்றார்கள், கது அலிந்து நான் அறிந்தேன், மா முத்தியது பிஹி ஸம்இ வ பஸரி, என்னுடைய பார்வையும் என்னுடைய கேள்வி புலனும் நீட்டப்பட்டதெல்லாம் இல்லா பிதுஆஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத்தை கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளை அள்ளி கொடுத்திருந்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரு கரங்களை உயர்த்தினால் மலை பொழியும். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள், வெளியூரை சார்ந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஊரிலே மலை இல்லை, துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் நாயகமே என்று அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கூறுகின்றார்கள்.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். எவ்வாறு துஆ செய்கின்றார்கள்? அவர்களுடைய இரு கரங்களையும் உயர்த்துகின்றார்கள். அந்த ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கமுக்கட்டின் வெள்ளையை நான் அவதானித்தேன். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தியவர்களாக துஆ கேட்கின்றார்கள். உடனே மழை பொழிந்தது. வந்த சஹாபாக்கள் வீடு திரும்புவதற்கு முடியாமல் இருந்தது. காரணம், அந்த அளவிற்கு மழை பொழிந்து கொண்டிருந்தது. அடுத்த வெள்ளி வரை, அடுத்த கிழமை வெள்ளி வரை அந்த சஹாபாக்கள் ஊரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவிற்கு அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வைத்திருந்தான். இந்த சஹாபி கூறுகின்றார்கள், என்னுடைய பார்வையும் என்னுடைய கேள்வி புலனும் என்னுடைய பார்வை புலனும் நீட்டப்பட்டதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தை கொண்டுதான். இன்ன ஹாலதி தஹபத் பி இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னுடைய மாமி அழைத்து வருகின்றார்கள். பகால கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன இப்னு உஹ்தி ஷாக்கின், நாயகமே, இவர் என்னுடைய சகோதரியின் மகன், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். ஃபதுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்யுங்கள். பால ஃபதஆலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு துஆ செய்தார்கள். அதனால் என்னுடைய பார்வை புலனும் கேள்வி புலனும் நீட்டப்பட்டதாக அந்த சஹாபி கூறுகின்றார். நாம் அதான் ஒழிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் கேட்டால் என்ன ஓதுகின்றோம்? اللهم متعني بسمي والبصر قرأتين بك حبيبي يا رسول الله ويا حبيب الله ويا شفيع المذنبين عند الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டதும் துஆவை ஓதுகின்றோம். اللهم متعني, என்னுடைய متعني بسمي والبصر, என்னுடைய பார்வையையும் என்னுடைய கேள்வியையும் நீ நீலமாக்குவாயாக என்று துஆ கேட்கின்றோம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி துஆக்களை கேட்டால் கபூலாகும். அதனால்தான் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வைகளுக்கு திரை கிடையாது. அதனால் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விளங்கியது. அதனால் கூறினார்கள், யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் அருள் வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். அதே போன்று எதிரிகளுக்கு பாதகமாகவும் துஆ செய்திருக்கின்றார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை தொழுதுவிட்டு துஆ கேட்கின்றார்கள். ஹைபர் யுத்தம் நடந்து முடிந்த தருவாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். முனாஃபிக்கீன்களுக்காகவும் வஹாபிகளுக்காகவும் லானத்து செய்தவர்களாக காஃபிரீன்களுக்காகவும் துஆ கேட்கின்றார்கள். பாதகமாக கேட்கின்றார்கள், நாமும் கேட்கலாம். اللهم لعن فلانا وفلانا وفلانا, இன்னாரே 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 நீ லானத்தி செய்வாயாக சபிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள், ருகூயில் இருந்தவர்கள் நிலைக்கு வருவதற்கு முன்னால் துஆ கேட்கின்றார்கள். நாங்களும் துஆ கேட்கலாம் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அரபியில் கேட்க வேண்டும், தமிழில் கேட்க முடியாது. சுஜூதுடைய நிலையில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்கலாம், ஆனால் அரபியில் கேட்க வேண்டும், தமிழில் கேட்டால் தொழுகை பாத்தில்.
அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லிகுல்லி நபியின் தஅவத்துன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் துஆ இருக்கின்றது, கத் தஆ பிஹா, அந்த துஆவை கொண்டு அழைத்தார்கள், ஃபஸ்துஜீப, பதிலளிக்கப்பட்டார்கள், ஃபஜஅல்து, நான் என்னுடைய துஆவை ஆக்கி வைத்திருக்கின்றேன், தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, என்னுடைய உம்மத்திற்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக கியாமத்து நாளில் ஷஃபாஅத்தை நாடி நான் என்னுடைய துஆவை வைத்திருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அதிகம் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஷேக் அன்னவர்களுக்கு அன்னவர்களுடைய வாழ்நாளை நீளமாக்கும்படி, அன்னவர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்தும்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய வாழ்நாளை நீளமாக்கும்படி, அவர்களுடைய பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும்படி துஆக்களை கேட்க வேண்டும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழி. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலும் வலிமார்களிடத்திலும் நாம் அதிகம் அதிகம் துஆ செய்யவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.